ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். மூணு விதமான சம்மர் ட்ரிங்க் லெஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் லெஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் ரூஹாப்ஸா சிரப் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரோஸ் லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. கிளாஸை சர்வ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அளவு. பஞ்சாபி லெஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் தயிர் சேர்த்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். பஞ்சாபி லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. கேசர் பிஸ்தா லெஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சாஃப்ரான் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். சாஃப்ரான் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. பிஸ்தாவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துடணும். கேசர் பிஸ்தா லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பிஸ்தா பவுடர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மூணு லெஸ்ஸியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூட ஆரம்பிச்சிருச்சு. லெஸ்ஸி, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.